ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாத்ரூம்ல வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கறது கண்டிப்பா பண்ணணுமா அப்படிங்கறத பத்தி தான் வந்து இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பாத்ரூம்ல வாட்டர் ப்ரூஃபிங் எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் எங்க பண்றோம் அப்படின்னா, பாத்ரூம்ல கீழ் ஃபுளோர்ல அதிகமான வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாத்ரூம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த கீழே வந்து நம்ம ஃபுளோரிங்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது அப்படிங்கிறது ஒரு அட்வைசபிளான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்றாங்க, நிறைய பேர் பண்றது இல்லை. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பாத்ரூம் அப்படிங்கிறதுல எப்பவுமே வந்து தண்ணி வந்து அதிகமா புழங்கிட்டு இருக்கிற இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாம இருக்கிறப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைல்ஸ்ல சின்ன சின்ன அந்த இதுல இருக்கும் இந்த ஜாயின்ட்ல வந்து தண்ணி உள்ள போறது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கீழ் ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு தண்ணி வந்து ஓதம் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அதை தடுக்கணும் அப்படிங்கறதுனால, அந்த ஓதம் அடிக்கிறத தடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல கீழே வந்து பட்டி பார்த்திருப்பாங்க, ஸோ ரூஃபிங்லாம் வந்து பட்டி பார்த்திருப்போம். ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓதம் அடிச்சது அப்படின்னா உறிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ரூஃபிங் வந்து நமக்கு டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பார்த்தாவே ஒரு அழகு இல்லாமல் இருக்கும். ஸோ போய் இப்போ ஏதாவது வந்து அதிக தண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நமக்கு ஓதமா இருக்கும். ஸோ ஓதம் அடிக்கிறப்ப உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெயிண்டே அடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு வந்துடும், இல்ல பெயிண்டே வந்து கலர் வந்து சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாம இருந்தோம், ஸோ அப்போ வந்து எந்த பிரச்சனையும் வரல. பட் இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. ஸோ அதாவது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு மேக்சிமம் வந்து நம்ம போற குவாலிட்டி ஆஃப் கான்கிரீட் அண்டு வந்து அந்த ஒர்க்மேன்ஷிப், ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டி ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் கான்கிரீட் தான் யூஸ், நல்ல குவாலிட்டியான கான்கிரீட் தான் யூஸ் பண்றாங்க. இஃப் கேஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஸோ நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் கான்கிரீட் வெறும் வந்து நம்ம போற சிமெண்ட் போற மெட்டீரியல் பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம அங்க வேலை செய்யற லேபர் முதற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க, ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த குவாலிட்டி அந்த கான்கிரீட்டோட குவாலிட்டியே இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நாங்கள் தண்ணி வந்து கசிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி கணிச்சது அப்படின்னா உங்களுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா, உள்ள கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஓதம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம ஃப்ளோரிங் போட்டு டைல்ஸ் ஒட்டுறது இதெல்லாமே வந்து நம்ம பண்றோம். சோ இதுல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கிற எல்லா டாய்லெட்டுக்குமே வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டைல்ஸ் போடுறாங்க. ஸோ ஒரு சில பேர் மட்டும் தான் இப்ப பண்றது இல்லை, பட் மேக்சிமம் மெஜாரிட்டி வந்து என்ன அப்படின்னா இதை வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இது சங்கன் ஸ்லாப் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவசியம் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா சங்கன் ஸ்லாப்ங்கிறது கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருப்போம். ஸோ அந்த சங்கன் ஸ்லாப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பைப் லைன்ல உள்ள போறதுக்காக நான் நினைப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற ஸ்லாபே வந்து நினைப்போம் கீழே இறக்கி போட்டிருப்போம். ஸோ அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணிட்டு, இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ வந்து அந்த சங்கன் ஸ்லாபுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தண்ணி நிக்க வச்சிடணும். ஸோ அப்படி நிக்க வச்சு கீழே பாத்தீங்க அப்படின்னா, கஞ்சமாவது கணிதா இல்லையா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து அது வந்து கணியில அப்படின்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாமே தைரியமா வந்து போட முடியும். ஆனா அப்படி இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணியும் வந்து நமக்கு பாஸ் ஆனாலும் வாட்டர் ப்ரூஃபிங் போயிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். இந்த வாட்டர் ப்ரூஃபிங்க்கு ஒரு பெரிய காஸ்ட் எல்லாம் வந்து ஆகாது, ஏன்னா வந்து அதோட ஏரியாவே கம்மி தான், பாத்ரூமோட ஏரியா கம்மி தான். ஸோ அதனால வாட்டர் ப்ரூஃபிங்க்கு மீறி மீறி போன ஒரு 5,000-10,000 வந்து செலவாகும். ஸோ இது வந்து நான் சொல்றது அதிகபட்சம். ஸோ இது வந்து நம்ம மேஸ்திரியே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மேஸ்திரியே பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்றப்போ ஒரு 1,000-2,000 ரூபீஸ்ல வந்து என்ன பண்ணிடணும், இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து பண்ணிட முடியும். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கட்டுறீங்க அப்படின்னா அந்த பாத்ரூமுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கறத பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் ஒட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ உங்க இன்ஜினியர் வாட்டர் ப்ரூஃபிங் பத்தி உங்க கொட்டேஷன்ல போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் போடல அப்படின்னா நீங்க அதை வந்து போடுறதுக்கு அவங்க கிட்ட பேசி நீங்க போட வச்சுக்கலாம். ஸோ அப்படி போடுறதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணி பே பண்ணணும்னா ஒரு 2,000-3,000 கொடுக்கறதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏன்னா ஒரு 2,000-3,000 கொடுக்கறதுனால நமக்கு லைஃப் லாங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிரச்சனை வந்து நமக்கு இருக்காம இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கறது கண்டிப்பா பண்றது அப்படிங்கறது ஒரு நெசசிட்டி தான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.